Iubiram sudat kumaru, iubiram sudat kumaru, iubiram sudat kumaru, भगवान श्री योगी राम सरत कुमार की जय। सर्वं योगी राम सरत कुमार नमस्तु। योगी राम सरत कुमार जय गोदाया। गुरु काव्यத்தின் அடுத்த பகுதிக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பகவானோட வாழ்க்கையில் வந்து பல பேர் பல விதமான இடங்களிலிருந்து வந்து அவரை சேர்ந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பகவானோட அவர்களுக்கு இருந்தின அனுபவங்களை வச்சு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கறது தான் வந்து இந்த பகுதி. நம்பிக்கை குரு பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1974 வந்து ஞானந்தகிரி சுவாமி வந்து சமாதி ஆயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து சில பேர் வந்து இவர் ஒரு பிச்சைக்கார மாதிரி வந்து பார்த்தாலும் சில பேர் வந்து ஞானானந்தகிரி சுவாமி இவ்வளோ நெருக்கமாக இருக்காருன்னா வந்து கண்டிப்பாக ஒரு சாதாரணமான ஆட்களாக இருக்க மாட்டார் அப்படின்றது வந்து சில பேரோட இது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பழகிறாங்க இவரோட, அவரை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க, அவரோட மென்மைத்தன்மை, அவரோட குரு லட்சணம் இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சோடனே இயல்பாகவே நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட குருமார் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இப்போ இல்லை நம்ம கூட. இப்போ வந்து நம்ம வந்து மிருகதியாக நிற்கிறமேன்றப்போ வந்து நம்மளை அறியாமல் இன்னொருத்தங்க மேலே நமக்கு ஈர்ப்பு ஏற்படும். உதாரணத்துக்கு வந்து சில பேர் வந்து இந்த வாழும் காலத்தில் இல்லாத ஒரு சில குருக்களை நம்ம வந்து வணங்குவோம். உதாரணத்துக்கு ஸ்ரீ ராகவேந்தர் இருக்காரு, ஷீரடி சாய்பாபா இருக்காங்க. அதுக்கு மீனிங் வந்து அவங்கள மட்டும் வந்து நம்ம வந்து வணங்குறோம். இப்போ வந்து இப்போ கண்ணத்தில் நம்ம பார்க்குற குருக்களை வணங்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. அந்த குரு நம்மளை வந்து தடுத்தாட்கொண்டு நம்மளை வந்து அவரோட பணிக்காக அழைச்சிக்கணும்னு நினைக்கும் போது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா குரு அவரோட பேரை நினைக்கிறது கூட அவரோட இஷ்டப்படி தான் நடக்கும்ன்றப்பேன், அவரோட நெருக்கமாக இருந்தால் அவரோட இஷ்டப்படி தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தபோவனத்தில் ரொம்ப நெருங்கின உறவில் இருந்த சிவராமகிருஷ்ணன் சார், அவர் வந்து ஒரு ரிட்டைல் தாசில்தார், அப்புறம் அதுக்கப்புறம் ராஜமாணிக்கம் நாடார், அப்புறம் சுகவனம் சார், இது அப்புறம் வந்து நிறைய பேர் ஜெயராமன் சார்லாம் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாமே ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோகியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பகவான் யோகி ராமசுரகுமார் கூட வந்து நெருக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவராமகிருஷ்ணன் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் வந்து பகவானோட எல்லா பணியிலையும் இருந்தார், எப்பவும் பகவான் நினப்போடே இருந்தார். பகவான் மேலே வந்து நிறைய கவிதைகள்லாம் கூட அவர் எழுதியிருக்கார். அதே மாதிரி வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து உயர்ந்த இடத்துல இருந்தார்னா பகவான் அவரோட ஜெயந்தி 1976 நடக்கும்போது தோப்பி மீனாட்சி சுந்தரன் ஒருத்தர் பெரிய கவிஞர், அவர் வந்து மரபு கவிதையில் வந்து அவங்கெல்லாம் வந்து பெரிய இடத்துல இருக்கும். அவரோட கவிதையை வந்து இவரை வந்து விளக்க உரையெல்லாம் கொடுக்க சொன்ன அளவுக்கு வந்து நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தவங்க. எப்பவுமே உயர்ந்த இடத்துல இருக்கவங்க வந்து தன்னை வந்து என்னை பார், என்னை அழகி பார், என் கண்ணை பாருன்னு வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க பண்ண அவங்க பாட்டு அவங்க வழியில் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு அரசு அதிகாரி ரிட்டையர்டு ஆன ஒரு தாசில்தார். இப்போ இந்த சிவராமகிருஷ்ண ஐயர் வந்து அவரையே வந்து நான் வந்து சிவராமகிருஷ்ணன் சார் வந்து சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து பர்டிகுலராக அவர் வந்து என்னெல்லாம் அவர் வந்து பகவானோட வந்து இணைந்து பணிபுரிந்திருக்கிறார், எங்கெல்லாம் அவரோட இது தேவைப்பட்டது, அதாவது பகவான் தன்னுடைய எந்த டிவோட்டியுமே அவர் வந்து ஒரு தடவை பார்த்துருந்தாலும் சரி, 10 தடவை பார்த்துருந்தாலும் சரி, 10 நாள் பழகிருந்தாலும் சரி, எப்பவுமே மனசில் வந்து ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு அபாரமான ஆற்றல் பெற்றார். சில சமயத்தில் விளையாட்டுக்காக வந்து 2-3 தடவை திருப்பி நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் அவங்களோட ஈகோவை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு. எப்படின்னா ஒரு 2 நாள் பழகிட்டோம் உடனே நான் வந்து நம்ம வந்து நல்லா அவர் வந்து வாழ்னா வருவார், போனா போவார், அந்த மாதிரி சீன் ஜென்ரேட் பண்ணேன்னு சில பேர் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆணவத்தை அங்கேயே அப்பயே உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி யோசனை. 10 நாளாக இவர் கூட உட்காந்துருந்தோம், இவர் கூட பேசியிருந்தோம், என்னடா அது 11 நாள் நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்பார். அப்போ பக்கத்தில் இருந்தவனுக்கு வந்து இவன் வந்து ஒரு 10 பேரை கூட்டு வந்துருப்பான், என்ன பாரு விசிறி சம்மன் பாரு என்ன எப்படி கவனிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருப்பான். இந்த இடத்துல நீ யார் எங்கேருந்து வரேன்னு கேட்டவுடனே இவனோட ஈகோ அவங்க சுக்குநூறாக உடையதா இல்லையா? எப்பவுமே பகவான் தன்னோட பக்தர்களை வந்து தான் தோன்றித்தனமாகவோ இல்லை வந்து தலகணம் பிடிச்சவனாவோ வச்சிருக்கவே மாட்டார். எங்கே கொட்டணுமோ அங்கே கரெக்டாக கொட்டிடுவார். அப்படி இருந்தாலும் சில பேர் வந்து 10 நாள் பழகின உடனே இல்லை 10 வருஷம் கூட இருந்த உடனே நான் தான் என்னோட அவருடைய எல்லா சக்தியும் அவர் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு, இல்லை அவரோட கூட நான் இருந்ததுனாலேயே வந்து நான் தகுதியானவன் ஆகிட்டேன் அப்படின்னு கற்பனையிலேயே வாழ்றவங்கலாம் சில பேர் இருக்காங்க.
இந்த மாதிரி கற்பனையான ஆட்கள் சில பேர் வந்து இருக்காங்க, அவங்களோட கதைகளை பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நடந்த கதை, இதே இந்த கதைகள் மூலமாக வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்றதை நம்ம உணர்ந்து கொண்டதுக்காக அந்த கதையை நான் சொல்ல வரேன். பகவானோட வந்து திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகவான் மேலே ரொம்ப வந்து அன்பு, ரொம்ப அன்பு. இப்படியேப்பட்ட அன்புன்னா தான் உள்ளுக்குள்ள நினைக்கிறது கூட பகவான் தனக்கு கொடுக்குற எண்ணம் தான் அப்படின்ற மாதிரியான வந்து ஒரு ஆழ்ந்த அன்பு. அந்த அன்பில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அன்பு வந்து கரெக்டான வழியில் போகும்போது வந்து அது நல்லாவே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற எல்லா செயலுக்குமே உங்கள் அன்பு தான் காரணம், எல்லாத்துக்கும் உங்கள் குருநாத தான் காரணம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாதுல்ல. இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இவர் வாழ்க்கையில் ஏற்பட்டது. இவர் நிறைய வந்து பகவான்களை கவிதைகள்லாம் எழுதியிருக்கார். இந்த எக்ஸு இவர் இந்த எக்ஸ் என்ன பண்ணுறாரு, இந்த அம்மா அப்பாவுக்கு வந்து பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி வந்து கேட்கும்போது இவர் என்ன சொன்னார், ஒரு பர்டிகுலர் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னார். இந்த அப்பா அம்மாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. இவர் என்ன நினைக்கிறாரு, அதை கற்பிதம்னு சொல்லுவாங்க, இமேஜினேஷன். அவர் என்ன சொல்கிறது, எனக்கு வேணும் என்ன வேணுமோ அதை வந்து நான் நினச்சிட்டு அதை வந்து என் குருநாதர்களும் அந்த எண்ணத்தை என் மனசுக்குள்ளே திணிச்சாருங்கன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தம். இப்போ இந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த எக்ஸு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இவருக்கு தோணுச்சு, இது இவரோட ஆசை. ஆனால் இவர் அவங்க அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சொன்னார், என் பகவான் தான் வந்து எனக்கு வந்து இதை வந்து பண்ண வச்சாரு, அவர் அந்த நினப்பை கொடுக்கலன்னா என்னால் எப்படி இது மாதிரி யோசிச்சிருக்க முடியும்னு ஒரு தப்பான வந்து ஒரு வழிமுறை. நல்லமாக பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒரு பகவானோட இருப்பிடத்தில் கூட அவரோட வந்து புண்ணியம் வந்து பண்ணி அவர் கைகாலாமிக்கி நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் நல்லது எதுவோ கெட்டது எதுவோ அதை அறிஞ்சு அன்லஸ் பகவான் வந்து நீ அங்கே போ உட்காரு, நீ அங்கே இல்லை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, இல்லை இந்த வீடை வாங்க, இதை பண்ணாத அப்படின்னு வந்து நேர்முகமாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் அது பகவானோட சொல். நீங்கள் அவரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, உங்கள் உள் மனசுக்குள்ளே என்னென்னவோ தாட்ஸ்லாம் வருது, நீங்கள் பகவானை காலம் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க. அந்த சமயத்தில் கூட உங்களுக்கு ஒரு பொண்ணோட நினப்பு வருதுன்றப்போ வந்து பகவான் அதை வந்து அந்த எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்குறாரா, இது எவ்வளோ பெரிய பைத்தியகாரம் தான். உன்னோட கர்மா உன்னோட மனம் இன்னும் உனக்கு கட்டுக்கு வரல, அதனால ஒரு பொண்ணை பற்றி நினச்சிருக்கேன், எங்கே கடவுளோட பாதத்தை பற்றி கொண்டு கூட நீ அதை வந்து நினச்சிட்டுருக்க, அது எப்படி பகவான் கொடுத்து செயலாகும், இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இப்போ உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சரி ஓகே பகவான்கிட்டயே கேட்டலான்ட்டு இவங்க திரும்பி வந்து அவர் பகவான்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து சொன்னால் நீங்கள் தான் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சொன்னீங்கன்னு பகவான் கொஞ்சம் அப்செட் ஆகிடுது. அதாவது நம்ம எப்படி நம்ம சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லலாம்னு கோபம் வந்துடுது. அவரை கூப்பிட்டு நான் சொல்லாத ஒன்று நீங்கள் சொன்னேன்னு சொன்னீங்க, இனிமேல் நீங்கள் இங்கே வர தேவையில்லை. அந்த இடத்துல அவனோட ஆணவம் சுக்குநூறாக அடிபடுது. அவன் என்ன நினைக்கிறான்னா வந்து நான் வந்து பகவானோட நெருக்கமாயிட்டேன், பகவான் நான் நினைக்கிறது பகவான் நினைக்கிறது தான், நான் நம்ம வாழ்ந்து ஒன்றிட்டோம். இந்த கற்பனையில் தான் பல பேரோட வாழ்க்கை. நான் வந்து 25 வருஷமாக நான் வந்து பகவான் கூட இருந்தேன், 25 வருஷமாக நாம சொன்னேன், ஸோ அதனால் நான் பகவான் ஆகிட்டேன், பகவான் எனக்குள்ளே இறங்கிட்டார். இந்த மாதிரி பைத்தியகாரத்தில் பேத்தல் அது இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ நெருங்கினவர்கள் பகவானோட பேசி பழகினவர்கள் பார்த்தீங்கன்னா வரல விட்டு ஒரு 4-5 பேர் 10 பேர் அவ்வளோதான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க சொல்கிறாங்க அப்படின்றப்ப அவங்க எவ்வளோ வந்து அவங்கக்கிட்ட எவ்வளோ பொறுப்பு இருக்குது. அவங்க வந்து இல்லாத ஒன்றை சொல்லி பரப்பி விட்டுட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே காலகாலத்துக்கும் போகும். இருக்கிறது என்னமோ அதை தான் நம்ம பேசணும். ஓகேங்களா, பகவான் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சொல்லிட்டார், நான் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி சொல்லி சொல்லலாமா, நீங்கள் வந்து இனிமேல் வர வேண்டியதில்லை, நீங்கள் எனக்கு கையெழுத்து கொடுத்துருக்காரு. அந்த நண்பரும் அதுக்கப்புறம் வர்றதில்லை. அதுக்கப்புறம் அவர் ஆனால் மனசார வந்து அவர் பகவானை நினச்சார். அதான் எப்படின்னா இந்த இடத்துல அவர் வந்து நீங்கள் வர வேணாம்னு சொன்னால் கூட அந்த மனிதனை விட்டுருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டார். அவருடைய எல்லா காலத்துலேயும் எல்லா கால சூழ்நிலைகளிலும் அவர் கூட அவர் இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு என்ன படிப்பினைன்னா என்னோட கற்பனை வந்து என் பகவானை சார்ந்தது கிடையாது, அது என்னோட மனசு அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிருக்கும். அதனால விலை மதிக்க முடியாத என் தெய்வத்தை நான் இழந்துட்டேன்னு என்ற வருத்தம் இருந்திருக்கும். அந்த வருத்தம் இன்னும் இன்னும் பகவானை பற்றின நினப்பை அவருக்கு கொடுத்துருக்கும். இது ஒரு கதை. ரெண்டாவது வந்து இது மாதிரி கற்பனை பண்ணுற ஆட்கள் ஒரு சிலர். இப்போ இந்த மாதிரி வந்து இன்னொரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வந்து பகவானோட வந்து நெருக்கமாக இருப்பார். ஓகேங்களா, அதே சமயத்தில் வந்து இது வந்து நடந்தது வந்து இதில் ஞானந்தகிரி இந்த பவனத்தில் வந்து சில பேர்கிட்ட பகவான் வந்து ரொம்ப நெருக்கி பழகுவார், சில பேர் அனுமதிப்பார், சில பேரோட வந்து அவர் சிகரெட் பிடிச்சி அவர்கிட்ட கொடுப்பார், அவர் அவங்களுக்கு சிகரெட் பற்ற வைப்பார். இதை வந்து இங்கே உட்காந்துருக்க ஒருத்தன் வந்து அவனையோ அந்த சூழ்நிலையோ எதனால் இது நடக்குதுன்றதோ தெரியாமல் அவங்கவுங்களாம் வந்து கற்பனை பண்ணிக்குவாங்க. இப்போ பார்க்குறவனுக்கும் வந்து இல்லை ஏன் பகவான் இவனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்ற எண்ணத்தை வந்து அது உண்டு பண்ணும். அதே மாதிரி வந்து இந்த சிகரெட் பிடிக்கிறவனுக்கு 10 பேர் உட்காந்துருக்கான், இருந்தாலும் நான் தான் வந்து அதில் ஸ்பெஷல், இப்போ என்கிட்ட ஏதோ ஸ்பெஷலாக ஒன்று இருக்குன்றதுனால தான் பகவான் எனக்கு சிகரெட் வந்து கொடுக்குறாரு. எங்கே என்ன நம்ம தப்பு பண்ணுறோன்னா
இந்த கருணைக்கு நம்ம வந்து பாத்திரம் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணி வச்சிருக்கணும், எத்தனை ஜென்மம் வந்து நம்ம வந்து தவம் பண்ணிருக்கணும் அப்படின்ற நினப்பை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா, சம்திங் ஸ்பெஷல் நம்ம கிட்ட இருக்கு, நான் மற்றவங்கள வந்து சிறந்தவன், அதனாலதான் எனக்கு இந்த கவனிப்பு கிடைக்குது அப்படிங்கும் போது நம்ம ஞான மார்க்கத்தை விட்டு விலகிறோம். அதை விட்டுட்டு பகவானே நீங்க என்ன பக்கத்துல உட்காரச்சு இவ்வளவு பண்றதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நினைங்க, அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் நெருக்கமா வைங்க. நான் ஸ்பெஷல்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பின்னாடி போயிடுங்க. அந்த நண்பர் வேற மாதிரி நினைச்சாரு, இந்த நண்பர் வந்து பகவான் தனக்கு சிகரெட் கொடுக்குறாரு அப்படி இப்படின்னு கொஞ்சம் வந்து எப்பவுமே இந்த ஆள் வந்து கொஞ்சம் ஆசியமாக பேசுவார், சிரிச்சு சிரிச்சு பேசுவார். இந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசுறதுனால பகவான் அவர் கூட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுவார். இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஃப்ரெண்டு, எனக்கு அவர் தோஸ்த் அப்படின்ற மாதிரி வந்து இவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பகவானை பார்க்க வரவங்க கிட்ட இவர் டிமாண்ட் பண்ணுறது, இவர் வந்து அதில் நான் நினச்சாதான் அவர் வந்து நீ பார்க்க முடியும், அப்படி பண்ண முடியும் இப்படி பண்ண முடியுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சில நடந்த உடனே இதை கேள்விப்பட்ட உடனே பகவான் வந்து மறுபடியும் கூப்பிட்டு உங்கள் அன்புக்கு நன்றி, இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போ முடியுமோ எனக்கு தேவைப்பட்டால் நான் உங்களை கூப்பிட்டு அனுப்புகிறேன், காட் பிளஸ் யூ, போயிட்டு வாங்கன்னு சொல்லிடு. பகவான் கிட்ட என்ன தெரியுமா, அவர் நீங்கள் எந்த காலகட்டத்துலேயுமே வந்து இது இப்படி தான் நடக்கும் இது இப்படியே தான் போவோம்னு அவர்கிட்ட மட்டும் வந்து விளையாடவே முடியாது. 10 வருஷமாக தோல்மலை கை போட்டு தொடையில் அடிச்சு கக்க பக்கம்னு சிரிச்சு வந்து நீ இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதுன்னு பகவான் வாயாலே சொல்லியிருப்பார். ஆனால் அது மண்டக்குள்ளே இதயத்துக்குள்ளே ஏறாமல் மண்டக்குள்ளே போயிட்டு நான் தான் ஒரு உச்சக்கட்டத்துக்கு போய் அங்கேருந்து முந்தா அடி விழுவோம் பார்த்தீங்களா, அந்த லெவலில் போய் பகவான் என்ன பண்ணுறாரு, நாளையிலேருந்து நீங்கள் வரவான தம்பி கிளம்புங்க அப்படின்றது. அப்போ அந்த பக்கத்தில் இருக்க ஆளுக்கு எப்படி இருக்கும், ஐயோ என்னடா இது நம்ம என்ன வந்து இந்த உலகத்துக்கே வேறு மாதிரி டெரர் பீஸாக நம்ம தெரிஞ்சோம், திடீர்னு வந்து பகவான் வந்து இவ்வளோ அசிங்க பற்றிட்டாரு அப்படின்னு ஏன் அது நடந்ததுன்னு அவன் யோசிக்க மாட்டான். இந்த அரவணைப்பு இந்த அன்பு இந்த தோல்மிளகை போட்டது தொடையில் அடித்து சிரிச்சது அவர் மாதிரி வராதுன்னு இவர் சொன்னது எல்லாமே அதுக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணி வச்சிருக்கோன்னா, நீ இறங்கி 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 போய் காலில் வந்து தூசியாக இருந்திருக்கணும், நீ என்ன பண்ணாமல் நீ அதை வந்து உன்னோட மண்டைக்கு 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 ஏற்றணும்னா இதுக்கு மேலே இது மண்டைக்குள்ளே போச்சுன்னா பிரச்சனைன்றப்ப அப்போ உனக்கு எனக்கு என்னோடய அருகாமை தானே உனக்கு அந்த மண்டை கிரகத்தை கொடுத்து அதை நான் வந்து கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம பொழுது ஒரே போட்டு போட்டுருவேன். இது எல்லாருக்கும் பொருத்தம், பகவானோட அத்தியந்த சிஷ்யர்னு சொல்லிக்கின்னு அவரோட வாழ்க்கையில 10-15 வருஷம் டிராவல் பண்ணவங்களுக்கு எல்லாம் கூட இது பொருந்தும். அவர் இல்லைன்னா இந்த விஷயம் நடந்திருந்தா பகவான் ஜஸ்ட் லைக் தட் இப்படி டப்புன்னு வந்து முடிச்சிட்டாரு, அவர் கதையை டப்புன்னு வந்து நீ எனக்கு வரவானான்ட்டாரு, இவரில்லைன்னா இது நடந்திருக்குமா அது நடந்திருக்குமா அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு இதெல்லாம் நம்மளுக்கு தான், ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. பாலகுமார் ஒருத்தர் அப்படிதான் வந்து தன்னை வந்து எப்பயுமே வந்து அவர் வந்து கொஞ்சம் கவர்ச்சியாக காட்டிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் ரைட்டர் பாலகுமார், அவரே அவர் கதையில் சொல்லியிருக்காரு, அவர் சத்திரத்தில் வந்து வந்து அந்த வெள்ளை வேஸ்ட்டுகள்லாம் சட்டம் இந்த உற்பத்தியெல்லாம் பார்த்துட்டு பலா இந்த மாதிரி வரவே வராதரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரோட அழகு மேலேயும் அவரோட இது மேலேயும் ஒரு இது அவரோட குருவை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து போகிறாரு. போன உடனே வந்து அவர் வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. குருவுக்கு தெரியாதா ஒரு ஒரு எறும்போட அசைவு கூட மிஸ் ஆகாது, குருவுக்கு இவர் மனசுக்குள்ள என்ன நினச்சாருன்னு தெரியாதுல்ல. இவர் உட்காந்துருக்காரு, இவர் குருவுக்கு மாலை படம் வராங்க, பாலகுமார் போடுங்க பால்குமார் பால்குமார் தான் சொன்னார், பால்குமார் போடுங்க பால்குமார் போடுங்க பால்குமார் போடுங்கன்றாரு. அதுதான் வரவெல்லாம் மாலை போட்டு போட்டு மூஞ்சி மூழ்கிட்டு இவரோட ஈகோ உடைக்கலாம், எந்த உருவத்தில் கண்ணாடியில் பார்த்து பாலா சான்ஸே இல்லைடா நீ அப்படின்னு வந்து பாலா நினச்சாரோ அந்த மமதையை வந்து மண்டபிலேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் தானே அதை பண்ண முடியும், கம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சின்னு நடக்க ஆரம்பிச்சிடுற ரோட்டில். யார் இவர் மூஞ்சி ஃபுல்லாக மாலை முடியின்னு அந்த மாலையில் இருந்த சவப்பு மஞ்சள் கிஞ்சல் எல்லாமே அவர் சட்டை வேஷ்டி எல்லாம் ஆகி பிச்சைக்கிட்ட இவர் கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் போலத்துக்கு இவர் வந்துடுறாரு. இவர் கூட்டுன்னு போகிறாரு, வேஷ்டி வேற அவுந்துக்கு போகுது, இவர் ஒரு கையை பிடிச்சிருக்காரு, இவரால் வேஷ்டியை கவனிக்க முடியாது, இவருக்கு புரிஞ்சு போச்சு இந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு எதுக்குன்னு. காலையில் வந்து கர்வமாக கண்ணாடியை பார்த்து காலை வந்து விட்டதுனால தான் இந்த ட்ரீட்மெண்ட் நமக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போய் அவர் என்ன பண்ணுறாரு, பகவானே என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து இப்போ நினச்சது தப்பு தான் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே தெய்வம் டக்குன்னு வா திரும்பி போகலான்னு சொல்லிட்டு வந்து திரும்பி கூட்டின்னு போயிடு. எதுக்குன்னா நீங்கள் உங்களை வந்து உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் ஸ்கேன் பண்ணி நீ எந்த ஜென்மத்தில் என்ன பண்ண அடுத்த ஜென்மத்தில் என்னவா இருக்க போகிற இப்போ என்ன பண்ண போகிற எல்லாம் தெரிஞ்ச குருவுக்கு உன்னை பற்றி வந்து ஏதாவது தெரியாமல் இருக்க முடியுமா, அது அந்த பாலகுமாரனாக இருந்தாலும் சரி இது ஒரு சாதாரண எக்ஸோ ஒய்யோ இசட்டோ யாராக இருந்தாலும் சரி பகவானுக்கு வந்து வித்தியாசமே கிடையாது ஓகேங்களா. நாம் வந்து நாமளாக வந்து அதை நினச்சிக்கிறோம், பாலகுமாரன் வந்து அவர் நிறைய தடவை சிகரெட் பற்ற வச்சுருக்காரு, நிறைய தடவை வந்து அவர் சிகரெட் பிடிக்க கொடுத்துருக்காரு, அதே பாலகுமாரன் அவர் குண்டலினை ரேஸ் பண்ணியிருக்காரு, அந்த வீடியோலாம் பயங்கர ஃபேமஸாக இருக்கு. ஆனால் அதே பாலகுமாரன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பகவானை பார்க்க முடியாமே போயிருக்கு ஓகேங்களா. பால்குமாரி சும்மா இப்பென்னு சொன்னவர் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் குருவை வந்து நீங்கள் இப்படித்தானே நீங்கள் டிசைட் பண்ணவே முடியாது, நீங்கள் பண்ணவும் கூடாது.
அவரோட எல்லா செயலுக்கும் நீங்கள் விளக்கம் வந்து கேட்டுக்கிட்டு ஆரண்டி பண்ணினு ஆராய்ச்சி பண்ணினு இருக்கவே கூடாது. உங்கள் கர்மாவுக்கு இந்த இந்த பர்டிகுலர் டைம் போதுமானதாக இருந்தது, அவரோட நீங்கள் இருக்கிற டைம் போதும்னு நினச்சிருந்தா உங்களை விளக்கிருக்கலாம், இல்லை உங்கள் கர்வத்தை அழிக்கிறதுக்காக விளக்கிருக்கலாம். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து இந்த இது தலையை விட்டுட்டு வாழை குடிச்சு தொங்குறான்ற மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம். இது பகவானோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள். இதனால் நாம் என்ன கற்றுக்கணும்னா, நாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத கற்றுக்கணும். அதே மாதிரி ஒரு சில ஆட்கள் எப்பவும் தனிமையில் இருந்ததுன்னு, எப்பவும் பகவான் நினைப்போட இருந்ததுன்னு, எப்பவும் அந்த அகங்காரத்தை தலையில் வச்சுக்காமல் வந்து எப்பவும் வந்து பணிவாகவே இருந்த ஆட்களில் வந்து சிவராமகிருஷ்ணன் வந்து ஒருத்தர். இப்போ பாருங்கள், 1993 அந்த காலகட்டத்தில் ஆசிரமம் வந்து கட்டுறதுக்கு அந்த நல்ல டாக்குமெண்ட்டு, இவர் ரிட்டையர் தாசில்தார்ல, அப்போ வந்து ஜனார்தனன் சார் தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டார். இது இந்த நிலம் வாங்கிறது பண்ணுறது ரிஜிஸ்ட்ரேஷன் அது இதெல்லாம். அப்போ பகவான் அவர்கிட்ட சொன்னார், ஜனார்தனன் நீங்கள் போயிட்டு தபோவனத்தில் அங்கே வந்து போயிட்டு சிவராமகிருஷ்ணனை பார்த்துட்டு இதில் ஏதாவது ஐயம் இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டுக்காங்க, இதில் ஏதாவது இந்த இந்த அக்ரிமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டுவாங்க அப்படின்ட்டு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, போகிறார், போயிட்டு வந்து அவர் மீட் பண்ணுறாரு. இவர் வந்து திருப்பி திருப்பி படிக்கிறாரு, திருப்பி திருப்பி படிக்கிறாரு, எதுவும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு தகராறு இதில் இருக்குது, அதனால தான் அவர் நம்மளை வந்து ஞாபகப்படுத்தி பகவான் வந்து நம்மக்கிட்ட கொடுத்தமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதன் என்னை கூட்டு போகிறீங்களா ஐயா கிட்ட பகவான் கிட்ட அப்படின்ட்டு. சரின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டுனார். கூட்டுன்னு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து பகவானை வந்து ஓடி போய் அவர் கையை பிடிச்சி கூட்டுன்னு வந்து பக்கத்தில் போயிருக்கேன். யோசனை பண்ணி பாருங்க, அவர் எங்கேயோ இருக்காரு, திருப்பி ஓடுறதுல டெய்லி வந்து உட்காந்து அவரை வந்து டெய்லி பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு வந்து நீங்களாக கற்பனை பண்ணிக்கிற விட எங்கேயோ தள்ளி இருக்காரு. ஆனால் பகவான் மேலே வந்து அவ்வளோ அன்பாக இருக்காரு. பகவான் அவரை பார்த்தோன்னே ஓடி வந்து நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஹெல்த் நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா, இது ஒரு காரணம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவங்க வந்து நம்மளை பார்க்கணுன்றதுக்கான ரீசனாக கூட இருக்கலாம், அதே சமயத்தில் இன்னொரு மெசேஜ் பக்தர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்ன்றதுக்கான மெசேஜாக இருக்கலாம், தன்னோட திருவிளையாடலை காட்டுறதாக இருக்கலாம். நீங்கள் அதெல்லாம் சுற்றி சுற்றி அந்த வெளியூர் வட்டத்துலேயே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கக்கூடாது, பகவானை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு, பகவான் நான் வந்து பார்த்தேன் எனக்கு சரியாக எதுவும் பிடிபடலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுங்கள், அவர் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அதை பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறாரு, ஓ இன்னும் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுறாரு வந்து அவர் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது, என்னென்னா வாங்குற இடத்துல விற்கிறவன் பேரும் விற்கிற இடத்துல வாங்குறவன் பேரும் இருக்குது, எவ்வளோ பெரிய மிஸ்டேக் அது. அப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டவுடனே இவர் வந்து ஆஹா பகவான் இதுக்கு தான் நம்மளை வந்து வந்து பண்ண சொன்னாங்கன்ட்டு மறுநாள் காலையில் வந்து பகவான் இந்த மாதிரி வந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் வந்து என் வாயில் அதை கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்க, இந்த மாதிரி வந்து இந்த இடம் மாறி இருக்கணுன்னே வந்து பயங்கரமாக சிரிக்கிறார் 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 சிரிச்சுட்டு சரி ஓகே அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன்னு சொல்லிட்டு இவரை போய் பத்திரமா வந்து விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜனார்தன் சார் போய் அவர் வந்து திருக்கோவிலில் விட்டுட்டு வந்துடுறாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, 1974 அவர் வந்து டெய்லி வந்து இவர் கூட உட்காந்துருந்தில்ல, பக்கத்தில் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு, ஆனால் பகவான் அவரை ஞாபகம் வச்சுருக்காரு பாருங்க, பகவான் அவரை ஞாபகம் வச்சுருக்காரு. எல்லா காலகட்டத்திலையும் எல்லாரோடையும் அவர் இருந்திருக்கார், நீங்கள் வராதிங்க என்னை பார்க்காதீங்கன்னு அவர் சொன்னால் கூட அவங்க வாழ்க்கையில் அவர் வந்து துணையாக இருந்து வந்து அவர் வழிநடத்திருக்கார். அதே மாதிரி தன்னை பலவேறு காரணங்களால் தன்னை பார்க்க முடியாமல் தள்ளி இருக்கிறவங்களே வந்து தேவைப்படும் போது கூப்பிட்டுருக்காரு. தன்னோட எவ்வளோ பக்தர்களை வந்து ஒரு கடைசி காலத்தில் வந்து கூப்பிட்டு வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பார்த்து பேசியிருக்காரு, பழைய நினைவுகளை அசைப்பட்டுருக்காரு. அந்த அந்த அன்பு, அந்த நட்பு, அந்த என்ன சொல்கிறது, ஆழமான வந்து அந்த கருணை, அதெல்லாம் வந்து பகவான் வந்து வேறு யாரும் வந்து அதை மேட்ச் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு அன்பு புரியாது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ சிவராமகிருஷ்ணன் சார் வந்து ஒரு இது, அதுக்கப்புறம் ராஜமாணிக்கம் சார் ஐயா, இந்த மாதிரி வந்து அந்த அந்த ஒரு பேட்ச் அப்படியே வந்து பகவானை இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பகவானை வந்து இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திருவண்ணாமலைக்கு வந்து வந்து பகவானை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஸ்லோவாக வந்து என்ன சொல்கிறது. ஆனால் கூட அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள பிரதானப்படுத்துறது எதிரப்படுத்துகிறாரு, அவங்களோட குருநாதரோட மந்திரம், அவரோட குருநாதரோட நினப்பு தான் இவர் வந்து பிரமாதம் பேசுகிறாரு, பிரதானப்படுத்துகிறாரு. அவர் தான் அவர் வந்து சாதாரணமானவர்கள் அவர் மகான் அப்படி தான் பேசுவார். நீ அவரை விட்டுரு, அதுக்கப்புறம் நீ என்ன கும்பிட்டா போதும் அப்படின்றதுலாம் இல்லை. இவங்க இவங்களோட ஈர்ப்பால், இவங்களோட வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆசையினால் வந்து இவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பகவான் அவங்கள நேசிக்கிறாரு, அவங்கள வந்து ஏற்றுக்கிறாரு, அவங்கள ஏற்றுக்கிறாரு, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு, அதாவது தன்னோட குரு ஸ்தானத்தில் இருந்து அவங்களுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள். அப்போது அந்த கூட்டம், அந்த 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 சமுதாயத்தை சேர்ந்த அந்த தபோவனத்தில் வந்து இருந்தது இல்லாமல் அவங்க வந்து வாழ்ந்த இடம், அவங்க வந்து வளர்ந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லிங்க் ஆகிறாங்க. யார் இப்போ ராஜமாணிக்கம் ராடா இருக்காருன்னா அவர் சம்மந்தப்பட்ட அந்த அவங்க குலம், அவங்களோட அந்த குடும்பம்,
இவங்க அப்புறம் 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 அந்த வட்டம் அப்படி அப்படியே பெருகி அந்த சாரார் வந்து பகவானை நோக்கி வந்து நிறைய வர ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? இது மாதிரி வந்து இந்த தபோவனத்தோட ஒரு பகுதி அல்லாமல், அது இல்லாமல் இங்கே அவரோட கூட இருந்தவங்க, அவரோட பழகினவங்க, அவரால் நன்மை அடைந்தவர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் கூட்ட ஏறினார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரூமன் காய்லர் புக்கு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிடத்தில் படிச்சுட்டு அந்த பக்கம் வந்து வர வெள்ளக்காரங்கள் கூட்டங்கள் அதிகமாக இருக்கு. எதுக்கு இதை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, இவ்வளோ கூட்டத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு புன்னை மரத்தடையோ ஒரு பாத்திரக்கடையோ போதாது. எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் இந்த கூட்டத்தை வச்சுருப்பீங்க? நீங்கள் யோசனை பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து இந்த கூட்டத்தை தவிர்க்கிறதுக்கோ நமக்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கோ முடியாது. ஏன்னா ஒரு குரு, ஒரு பிரபஞ்ச குரு, அவங்க எல்லாம் எங்கள் உலகத்தில் எந்தெந்த மூலையிலேருந்து தேடுகிறாங்க. ஸோ அப்போ இந்த குரு வந்து இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இந்த குரு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை. அந்த வீடு வந்து முதல் முறையாக சந்நிதி தெரு, நம்ம வந்து திருவண்ணாமலை கோயில் பெரிய கோயில் இருக்கீங்களா, அதை ஒட்டின மாதிரி ஒரு சந்நிதி தெரு. அந்த சந்நிதி தெருவில் தான் பகவானுக்கு முதன் முதலாக வந்து ஒரு வீடு, அவருக்குன்னு ஒரு வீடு அமைஞ்சு அந்த வீட்டில் வந்து ஆட்கள் வந்து பார்த்து அவரை வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கி போகிறது, அவரோட அருளுரையை கேட்கறது, அவரை வந்து பார்க்கறது, இதெல்லாம் நடந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்நிதி தெரு கியூ நிற்கும், பெருசாக வந்து கியூ நிற்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் காலமாற்றத்தில் அந்த இடமும் பத்தாம வேறு இடம், அதுக்கப்புறம் அதுவும் பத்தாம வந்து 5000 பேர் 6000 பேர் வர ஆரம்பித்தப்பறம் ஆசிரமம், அந்த மாதிரியான வளர்ச்சிகள்லாம் ஏற்பட்டது. இப்போ இந்த சந்நிதி தெரு வந்து வீடு வந்து எப்படி வாங்கப்பட்டது, அது யாரால் வாங்கப்பட்டது, யார் மூலமாக நடந்தது, பகவான் எப்போ அங்கே குடியேறினதெல்லாம் வந்து நம்ம வந்து அடுத்த பாகத்தில் நம்ம வந்து பார்ப்போம். யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், ஜெய் குருராயா.